ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி A35 இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்கற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பெஸ்ட் மொபைல் அப்படின்னா அதோடய கேமரா குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸு, ப்ராசஸ்ஸு, பேட்டரி லைஃபு, டிஸ்பிளே இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் பெஸ்ட்டு மொபைல் அப்படிங்கிறோம். இந்த மொபைல் அப்படி பெஸ்ட்டாக இருக்கா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சாம்சங் கேலக்ஸி A35 இது இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. மார்ச் மாதம் லான்ச் ஆகிடுச்சு. ஒரு வெப்சைட்டில் 6.6 inch சூப்பர் அமோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz இப்போ வரப்போகுதுங்க. பீக் பிரைட்னஸ்னால் 1000 கொடுத்துக்கிறாங்க நெட்ஸாக, சரிங்களா. 6.6 inch நல்லாவே இருக்குது. சூப்பர் அமோல்டு நல்லாவே இருக்குங்க. அமோல் டிஸ்பிளேனாவே அது கூடவே ஃபுல்ஃபில் பண்ண 120 Hz இப்போ வரும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது நம்ம கேமரா குவாலிட்டி, 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக் கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ப்ளஸ் OIS சென்சார் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டேபிளாக வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கொடுப்பாங்க. இந்த சென்சார் இது இருக்குதுங்க, எல்லா மொபைலும் இருக்குது, இதில் இருக்குது. அப்புறம் 13 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 13 MP கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதாவது 50 MP சாம்சங்கில் கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே இருக்குது, ஃபோட்டோலாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இது அப்படி இருக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க அடாப்டரோட, சரிங்களா. ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரும், அதான் இன்பாக்ஸில் வராதுங்க. நீங்கள் தனியாக வாங்குறாப்புல இருக்குது இந்த மொபைலுக்கு. சாம்சங்கில் எல்லா மொபைலும் அப்படி தான் வருது, இது அப்படி தாங்க. நம்மளுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது, 5000 mAh பேட்டரி கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 8 GB ரேம் வேரியன்ட்டு, 128 GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 25,000 ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. இந்த ப்ரைஸ்க்கு 25,000-26,000 ரேஞ்சில் கண்டிப்பாக அது வருங்க, அவ்வளோ ப்ரைஸ், சரிங்களா. அடுத்தது இதோட ப்ராசஸ், நம்மளுக்கு மீடியாடெக் கிடையாது, ஸ்னாப் ட்ராகன் கிடையாது, அவங்களோட ஓன் ப்ராசஸ் ஸ்னாப் சாம்சங் எக்ஸினோஸ் 1380 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராசஸ். ஆனால் இதை மற்ற மொபைல், அதாவது ஸ்னாப் ட்ராகன், அதே போல் நம்மளுக்கு மீடியாடெக் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஹீட் இஷ்யூலாக இருக்குது. அதை வேறு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தாங்க, சரிங்களா. அப்புறம் IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்தது Android 14 ரன் ஆகுது, 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குதுங்க, எல்லா மொபைலையும் இருக்கிறப்ப இதுலேயும் இருக்குது, சரிங்களா. இதில் ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்கிறேன், நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து கொடுக்குற காசுக்கு 25,000 இது கரெக்டாக இருக்குங்க. கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது, ஓகேங்களா. இன்னும் நல்லாவே கொடுத்துக்குறாங்க 25,000, இன்னும் நல்லா சென்சர்லாம் சோனி ஐமேக்ஸில் கொடுக்குறாங்க. அடுத்தது பேட்டரி எல்லா மொபைலும் இதே மாதிரி தான் இருக்குது, ரேமும் இதே மாதிரி தான் இருக்குங்க, சரிங்களா. ஆனால் ப்ராசஸ் இதில் தான் கொஞ்சம் லேக் ஆகுது. நம்மளுக்கு வந்து இப்போ சாம்சங் சாரி ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 2 7 Gen 3 இது மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லை மீடியாடெக் டைமண்ட் செட்டி 7000 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கலாம், 7200 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கலாம். அதில் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், நத்திங் ஃபோன் இது மாதிரிலாம் நல்லா இது ப்ராசஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும் அதுலாம் அது ப்ரைஸ்லேயே இருக்குது, சரிங்களா. அந்த மொபைல் கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் டல்லாகத்தே இருக்குது, சரிங்களா. அதாவது இது வந்து 25,000 வருதுன்னா 25,000 ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதோட பெட்டர் மொபைலாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பெஸ்ட் மொபைல் போட்டிருக்குது, இன்னும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய மொபைல் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கு. இது 25,000 ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஒரு 18,000 ஒர்த்தானா ஓகே, 18,000 ஓகே. சாம்சங் ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். இன்னும் நல்ல ஃபோன்லாம் இருக்குது, கேமிங்காக தனி ஃபோனில் இருக்குது. இல்லை நம்மளுக்கு வந்து இன்னும் நல்ல ப்ராசஸ் வேணும், கேமராக்கெலாம் வேணும்னா இன்னும் நிறைய மொபைல் இருக்குது. இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, நிறைய மொபைல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது 23,000 தொங்கிட்டு கிடந்தாங்கன்னா இது அவளுக்கான ஒரு மொபைல் கிடையாது, சரிங்களா. 25,000-25,000 ஒருத்தானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்டாக கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடி பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும், அதை பார்த்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பகுதி சந்திப்பு பண்ணுறது. பை, டேக் கேர்.